சீனாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகளை போட்டுக்கொண்ட வெளிநாட்டவருக்கு மட்டுமே ஹாங்காங் செல்வதற்கான விசா வசதி செய்து தரப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஹாங்காங் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது ஹாங்காங்கில் இருந்து சீனாவுக்கு செல்ல விரும்பும் வெளிநாட்டவர்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்ததால் அவர்கள் மிக குறைந்த அளவு ஆவணங்களை சமர்ப்பித்தாலேயே அனுமதி வழங்கப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது கொரோனா தடுப்பூசி தேசிய மயம் ஆவதை எதிர்ப்பதாக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சீனா ஹாங்காங் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அங்கிருந்து சீனாவுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் தமது நாட்டு தடுப்பூசியை வலியுறுத்துவதற்கான காரணங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை ஹாங்காங்கை பொறுத்தவரை அந்த பகுதி நிர்வாகம் தமது மக்களுக்கு சீனா தயாரிப்பு சினோபேக் தடுப்பூசி மருந்து அல்லது ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஃபைசர் பயான்டெக் தடுப்பூசி மருந்து ஆகியவற்றை அளித்து வருகிறது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் நூறு கோடி கொரோனா தடுப்பு மருந்து இந்தியாவில் தயாரிக்க நிதி வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ள பின்னணியில் சீனாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது